அதாவது இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி என்பதை விட கோபம் என்பதை விட வெறுப்பு தொடங்கியிருக்கிறது. எனவே இந்த நிலை நீடிக்கிற போது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சிக்கு வரும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று மக்கள் முடிவெடுக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே ஒட்டி கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை நிச்சயமாக ஏற்படும். என்னதான் பவள விழா நடத்தி இவர்கள் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் மக்களின் கருத்து வேறாக இருக்கிறது. எனவே கூட்டணி நிச்சயமாக இது உறுதி கூட்டணியாக இருக்காது, நிலையான கூட்டணியாக இருக்காது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு கூட்டணியிலே அங்கம் வகிப்பதற்கு தொடருவதற்கு 10 காரணங்கள் கூட இருக்கலாம், ஆனால் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம் போதும். அந்த காரணம்தான் மக்களுடைய வெறுப்பு என்கிற, இந்த ஆட்சி மீது இருக்கிற வெறுப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கப் போகிறது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அந்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டு. எனவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது என்பது நடவாத காரியம். எனவே இந்த ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நிச்சயமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராவது உறுதி. அவருடைய ஆட்சியிலே நாட்டிலே நல்லாட்சி நிலவும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டணியில் தொடருவதற்கு 10 காரணங்கள் இருந்தாலும் கூட்டணியிலிருந்து கட்சிகள் நிச்சயமாக அதுவே ஏமாற்று வேலைதான். அதாவது எந்த கொள்கையிலுமே உறுதியில்லாத இருக்கிற ஒரு நிலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறது. அதாவது மதுக்கடைகளையும் நடத்தி கொண்டு மதுவின் மூலமாக விற்பனையை 45,000-50,000 கோடிக்கு உயர்த்துவதற்கு இவர்கள் திட்டம் போட்டுவிட்டு, திருமாவளவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஜீவகாருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் போய் கலந்து கொள்வதைப் போலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இது ஏமாற்று வேலை. நிச்சயமாக இது மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு நாடகம்.